அன்புக்கும் பண்புக்கும் பாத்திரமாகிய மதிப்புக்குரிய ஜனாப் கே எம் முஸ்தபா பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அவரோடு திரு சானா காங்கேசர் திவி நெகுமய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டோம். நிகழ்வுக்கு வர இருக்கின்றோம். நிகழ்வுகளே கௌரவ பிரதம அதிதி அவர்களும் சிறப்பு அதிதிகள் கௌரவ காலம் சொல்லுமா போல
ஒரு சோழர் காலத்திலேதான் நாங்கள் 90 ஆம் ஆண்டிலே இருந்தோம். மிகவும் அழகான ஊர், அழகான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. நாங்கள் மிகவும் சந்தோஷமாக எங்கள் ஊரவர்கள் உறவினர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த மண்ணிலே வாழ்ந்தோம். ஆனால் நடந்து முடிந்த மோதல்கள், துன்பகரமான நிகழ்வுகளின் பின்னால் எங்கள் இனம் இன்று ஒவ்வொரு பிரதேசத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிறைந்த துன்பங்கள். நாங்கள் தமிழர்களை பொறுத்தவரை, அதிலும் குறிப்பாக கிழக்கு மண்ணின் தமிழர்களை பொறுத்தவரை, நாங்கள் அரசியல் அநாதைகள். எங்கள் இந்த அரசியல் அநாதைகளுக்கு உங்களை போன்ற தயால குணமுடைய பெரியோர்களின் உதவி தேவையாக உள்ளது. குறிப்பாக எமது மண்ணிலே அமைக்கப்பட்ட இந்த மண்டபம், இந்த மண்டபத்தை முடித்து இதிலே ஒரு விழாவை கொண்டு நடாத்துவதற்கு கூட நாங்கள் வசதியற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பது ஐயா உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் இப்போது கண்ணாக பார்த்திருக்கீர்கள். இந்த மண்டபம், இந்த கலாசார மண்டபம் தமிழ் முஸ்லிம் உறவுக்கு ஒரு பாலமாக அமைய வேண்டும். அந்த அதை அமைப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவை ஒழுங்கு செய்தவர்கள் ஒருவரான எனது அண்ணன் ரத்னம் அவர்கள் சொன்னார், நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த மண்டபத்தின் கணிக்காக ஒப்படைப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் அவர் என்னுடன் பேசும் போது சொன்னார், நிச்சயமாக இந்த 10 லட்சம் ரூபாய் போதாது, எப்படித்தான் நாங்கள் முடிக்கப் போகிறோமோ என்று அவர் குறிப்பிட்டதும் என்னுடைய இன்னொரு சகோதரனான மூகன் அவர்கள் பேசும்போது அவரும் சொன்னார், இந்த காசு உண்மையில் இந்த வேலைகளை முடிக்க போதாது, நாங்கள் எப்படி முடிப்போம் என்ற ஒரு வேதனையை அவர் வெளிப்படுத்தினார். சகோதரனே, நீங்கள் இன மதத்தை கடந்து எல்லாருக்குமாக சேவை செய்கின்ற ஒருவர். எங்கள் மண், இது எங்கள் ஊர். நீங்களும் நானும் பிறந்து வளர்ந்த இந்த ஊர், நாங்கள் தமிழ் முஸ்லிம்கள் அந்யோன்யமாக வாழ்ந்த இந்த ஊர். இந்த ஊரில் இந்த கலாசார மண்டபம் மிகவும் சிறப்பான முறையில், மிகவும் நல்ல நிலையில் அமைவதற்கு உங்களால் எவ்வளவு தூரம் உதவ முடியுமோ, உங்களுடைய அந்த உதவியை நீங்கள் பெற்றுத் தருவதன் மூலம் எங்களுடைய இழந்த அந்த உறவை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள் என்று நான் நன்றார வேண்டுதல் விடுகிறேன். திட்டத்தில் நாம் இன்று கதைத்துக் கொண்டிருக்கும் வேலை திட்டம், இந்த கிராம அபிவிருத்தி சங்கத்தின் மற்றும் இந்த மக்களின் மிகவும் அதிகூடிய மக்கள் பங்களிப்பு மிகவும் சிறப்பான முறையில் கட்டி முடிக்கப்பட்டது. மிகவும் சந்தோஷகரமான முதலாவது பூர்ணப்படுத்தப்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்திலே முதலாவது திறக்கப்பட்ட கட்டிடம் இது. இந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்களில் திறக்கும் போது கூறியிருந்தார். அதே போல் இம்மாவட்டத்துக்கு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் விடுவிக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் எமது அமைச்சர் கௌரவ அமைச்சருக்கு 25 மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டு அதை எமது கிராமத்திற்கு இந்த தொடர் வேலையாக இருக்கின்ற இந்த கட்டிடத்துக்காக 1 மில்லியன் ஆலாங்குறிச்சி வாழ்ந்த காலத்தில் நாங்கள் உண்டாகியுள்ள இந்த பகுதியில் படித்த மாணவர்கள் இந்த நண்பர்கள் எல்லோரும் அதிகார பேசிய பாடசாலையில் நண்பர்களாக படித்து இந்த பகுதியை விளையாடிய நாட்கள் பழையாம எங்களுக்கு வருகின்றது. இந்த வகையில் இந்த நாலாங்குறிச்சி ஒரு ஏக்கம் சுருணமாயிரி ஒரு யாழ்ப்பாணம் என்று சொல்கின்ற அவர் நகை வியாபாரம் செய்கின்ற ஒரு வாழ்கின்ற ஒரு பகுதியாக இருந்தது. இந்த நாளாங்குறிச்சியை பொறுத்தவரையில் எங்கள் அமைச்சர் அவர்கள் அவர் தனது பண்புப்படுத்த வரசுகள் திட்டம் என்றாலும் சரி, என்ன அபிவிருத்தி திட்டம் என்றாலும் சரி, நாளாம் ஐந்தாம் குறித்து தமிழ்நாடு பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கட்டாயம் கொடுத்தே ஆகணும் என்று ஒவ்வொரு பண்புப்படுத்த வரவசுகள் திட்டங்களையும் கொடுத்து இந்த நாளாங்குறிச்சியை நாங்கள் பல அபிவிருத்தி திட்டங்களை சேகரிக்கின்றோம். வேறாவது நாளாங்குறிச்சி தமிழ் பாடசாலையில் ஏற்கனவே ஒரு கொடுத்துருக்கோம். கோவில் செல்வம் கொடுத்துருக்கோம். நெல்சரிக்கு தண்ணி வசதி கொடுத்துருக்கோம். அந்த கோவில்களுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக நிதி ஒதுக்கு செஞ்சு நாங்கள் புரட்சியாகவே இந்த அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் செய்யும் போது நாளாங்குறிச்சிக்கும் ஒரு உயர் திட்டம் நாங்கள் போடாமல் இருந்திருக்க மாட்டோம். அதே இந்த நாளாங்குறிச்சியில் உள்ள தமிழ் முஸ்லீம் உறவும் நட்புகளை வைத்து
இருக்கின்றோம். அந்த பழக்கங்கள் இருக்கிறார், அந்த உறவுகள் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் உறவாக அடிக்க வேண்டும். நாங்கள் இலவாசி அந்த அபிவிருத்தி திட்டங்களெல்லாம் நாங்கள் அமைச்சருடன் சேர்ந்து இந்த ஐரியா அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து ஒத்துழைப்பு வழங்குவோம்.